ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மரவள்ளிக்கிழங்கு தான் பாயில் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸே காமிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா சில பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஈவினிங் என்ன தான் பண்ணுறீங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக மட்டும்தான் பீரியட்ஸ் கிராம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பயங்கரமாக அப்டமன் பெயின் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங், நிறைய தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சாகணும். அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் ஓமம் சீரகம் இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருவேன், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நான் ஒரு பாஸ்ட் 5 மந்த்ஸாகவே கார்மெசியோட சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுறதா ரேஷஸ்லாம் வருதுன்னு கூட சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த பேட்டில் வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது, ஃபுல்லாக பிளான்ட் பேஸ்ட் அப்படின்றதா, ரேஷஸ் ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் பேட் ஓவர் நைட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரேஷஸ் ஃப்ரீயாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள்.com மூணுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது, எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பீரியட்ஸ் நம்ம நீங்கள் ஏதாச்சும் ட்ரிங்க் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.